பொதுவாகவே நம்ம உடலில் வந்து நோய்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோய்களுக்கு முதல் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸும். இப்போது கிட்னியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிட்னி, ஒரு யூரினரி பிளாடர், அதாவது மூத்திரப்பை அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு யூரிட்டர்ன்னு சொல்லுவோம், அதாவது யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபில்டர், நம்ம உணவில் வந்து எடுக்கக்கூடிய அந்த மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறது பாடிக்கு கொடுத்துட்டு தேவையில்லாதது எல்லாமே யூரின் வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் அமையுது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த உணவுகளில் அந்த மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாது உப்புக்கள், நம்ம தண்ணி வந்து சரியாக குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னிக்குள்ளேயே வந்து தேங்கி 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 அந்த மினரல்ஸ் எல்லாமே ஒன்றாக ஃபியூஸ் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸாக மாறுது. ஸோ அது ஒன்ஸ் வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த கிட்னியில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்தராக என்ன ஆகுனா, அந்த சைஸ் வந்து மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக வந்து மாறும். மில்லி மீட்டராக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பெயினுமே இருக்காது. ஒன்ஸ் வந்து சென்டிமீட்டராக மாறும் பொழுது நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த தொப்புளுக்கு வலது இடதுபுறம் ரெண்டுத்தில் எந்த கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் தங்கியிருக்கோ அந்த இடத்துல வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் அந்த தொப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த பெயின் வந்து பேக்கில் வந்து ரேடியேட் ஆகும். தொப்புலேருந்து ஆரம்பித்து அப்படியே பின்னாடி முதுகெலும்பு வரைக்கும் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யூரின் போகும்பொழுது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், உடனே இமீடியட்டாக வந்து ஸ்வெட் ஆகும். அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும், ப்ளஸ் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். எதனாலனா, அவங்க தண்ணி வந்து சரியாக குடிக்காததுனால யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து நமக்கு இயல்பாகவே வந்து வரும். இப்போ தண்ணி நிறைய குடித்தாங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைன் ஸ்டேட்டில் இருக்கும். தண்ணி கம்மியாக குடிக்கும் பொழுது அந்த யூரினே வந்து ஆசிடாக மாறுது. ஸோ அவங்களுக்கு வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரினில் வந்து யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து யூரின் போகும்பொழுது கொஞ்சம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அந்த கிட்னியில் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து அந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அதோட எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க யூரின் போகும்போது அந்த ட்ராக்ட் வழியாக வந்து அந்த கிழிச்சிக்கிட்டு வரும்பொழுது யூரின் போகும்போது பிளட்டும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாசியான் வாமிட்டிங் சொல்லுவோம். நாசியானா குமட்டல், குமட்டலும் இருக்கும் வாந்தியும் இருக்கும். ஸோ எதனால் வந்து வாந்தி இருக்குது, எதனால் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியாது, சாப்பாடு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குமட்டல் ஏற்படும், சாப்பிட்ட உணவு வந்து வாந்தி எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு மேஜர் சிம்டம்ஸாக அமையுது. ப்ளஸ் இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பியூரிஃபையர், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். ஸோ நம்ம கேஷுவலாக வந்து தண்ணி சரியாக குடிக்காத தான் மெயின் காரணமாக அமையுது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தண்ணி எடுக்கும் பொழுது இந்த ப்ராப்ளத்துலேருந்து என்டையராக வெளியே வந்துடலாம். இந்த கிட்னி வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா திக்காக மாறிடும். எதனாலனா, அது ஃபில்டர் வந்து சரியாக பண்ணலை. ஃபில்டர் பண்ணாததுனால தின்னாக இருக்க வேண்டிய பிளட்டு வந்து அப்படியே திக்காக மாறுது. எதனாலனா, இந்த தாது உப்புக்கள்லாம் வந்து சரியாக ஃபில்டர் பண்ணாததுனால அந்த பிளட்டில் போய் கலக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வீக்கங்கள் ஏற்படும். அதனால தான் வந்து டயாலிசிஸ் அப்படிலாம் பண்ணுறாங்க. இது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்ஸ் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கிட்னியில் மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி ப்ரொடக்ஷன், அதாவது ரத்த அணுக்களோட செல்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் கிட்னிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த மெயினாக அந்த டாக்ஸின்ஸ், நம்ம உடலில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இல்லாமல் இது மாதிரி மெயின் விஷயங்களுக்கும் கிட்னி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னோட ரெண்டு கிட்னியும் வந்து இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கும் பொழுது எல்லா வேஸ்டேஜஸும் வெளியே போயிட்டு அவங்களோட கிட்னி வந்து நார்மலாக இருக்கும்.